types of chemical reaction already first and second type பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம third type பார்க்கலாம் so third type பாத்தீங்கன்னா single displacement reaction okay இப்போ இதுவரை நம்ம பார்த்த அந்த ரெண்டு டைப்போட நேம் என்னன்றத பாப்போம் so first typeோட நேம் பாத்தீங்கன்னா combination reaction and second typeோட நேம் வந்து decomposition reaction சரி இப்போ இந்த reactionோட explanation எல்லாமே அதோட நேம்லயே அடங்கி இருக்கு கரெக்ட்டா இப்போ பாத்தீங்கன்னா first type ஆன combination reaction ல காம்பினேஷனோட அர்த்தம் என்னவோ அததான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் அததான் காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படினிட்டோ நம்ம சொல்றோம் கரெக்ட்டா காம்பினேஷன்ன்றது என்னது வெவ்வேறு பொருட்கள் எல்லாமே ஒன்னு சேர்த்தோம்னா அததான் காம்பினேஷன் அப்ப இங்க ரியாக்ஷன்ஸ் அப்படி நடைபெற்றுச்சுனா அது காம்பினேஷன் ரியாக்ஷன் செகண்ட் வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்றோம் சோ டீகம்போசிஷன் அப்படிங்கற வார்த்தையோட அர்த்தம் என்ன ஒரு பொருள் வெவ்வேறு பொருட்களா பிரிக்கப்பட்டுச்சுனா அது நம்ம டீகம்போசிஷன் அப்படினு சொல்லுவோம் சோ இந்த ரியாக்ஷன்ஸ் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்றோம் சோ இப்போ நம்ம பார்த்த அந்த ரெண்டு டைப்லயுமே நேமோட அர்த்தம் என்னவோ அந்த அர்த்தத்தை தான் நம்ம அந்த நேமோட ரியாக்ஷன்ஸ் அப்படினிட்டு ஜாயின் பண்ணிடுறோம் ஓகேவா அதே மாதிரி இப்போ தேர்ட் டைப்ல சிங்கிள் டிஸ்பிளேஸ்மென்ட்ன்ற ஒரு நேமோட ரியாக்ஷன்ஸ்ன்றத ஜாயின் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மென்ட்டோட அர்த்தம் என்னன்றத நம்ம புரிஞ்சிக்கிட்டோம்னா அப்படிப்பட்ட ரியாக்ஷன்ஸ் நடைபெற்றதுனா அந்த ரியாக்ஷனை நம்ம சிங்கிள் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன் அப்படினு சொல்லுவோம் சரி ஃபர்ஸ்ட் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மென்ட்னா என்னன்றத பாப்போமா ஓகே இப்போ பாருங்க இந்த கையில என்கிட்ட சாப்பிஸ் இருக்கு இந்த கையில ஒரு பொருள் இருக்குன்னு வெச்சுக்கோங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் டிஸ்பிளேஸ் ஆயிட்டாங்க அப்படினு சொன்னாங்கன்னா ஓகே சாப்பிஸ் இருக்கிற இடம் வந்து என்ன ஆகும் அப்படினா இந்த இடத்துக்கு போய்டும் என் கையில இங்க ஒரு பொருள் இருந்துச்சு பாத்தீங்களா அது வந்து இந்த இடத்துக்கு வந்துரும் சோ ரெண்டு பேருமே இடத்தை மாத்திடுவாங்க ஓகேவா சோ இதுக்கு பதில் அது அப்படினிட்டு நின்னுடும் சோ என்னோட சாப்பிஸ் நின்ன இடத்துல என்ன ஆகுது அப்படினு பார்த்தா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த பொருள் இந்த கைக்கும் சோ இந்த கையில இருக்கக்கூடிய சாப்பிஸ் இந்த இடத்துக்கு மாறி இருக்கு இத தான் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படினு சொல்றாங்க ஓகே சோ சிங்கிள்னா என்ன அர்த்தம் ஒரு வாட்டி நடக்கிறது தான் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படினு சொல்லுவாங்க சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் நடந்துருக்கு அதாவது இங்க பாரு உங்களுக்கு வந்து ஒரு பொருள் போய் புதுசா ஒரு இடத்தை ஆக்கியபை பண்ணல ஆல்ரெடி ஒரு பொருள் இருந்த இடத்துல இந்த சாப்பிஸ் போய் ஆக்கியபை பண்ணிருச்சு என் கையில இங்க இருக்கக்கூடிய பொருள் ஆல்ரெடி சாப்பிஸ் இருக்கிற இடத்துல போய் ஆக்கியபை பண்ணிக்கிச்சு சோ இப்போ இது டிஸ்பிளேஸ்மென்ட்னு நம்ம சொல்றோம் எத்தனை வாட்டி டிஸ்பிளேஸ்மென்ட் நடந்துருக்கு ஒரு வாட்டி தான் நடந்துருக்கு சோ இத தான் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படினு சொல்றாங்க புரிஞ்சுச்சா சோ இப்போ இந்த அர்த்தம் புரிஞ்சுச்சா இந்த அர்த்தம் ஏத்த மாதிரியே நம்ம ஒரு ரியாக்ஷன்ஸ் பாப்போம் ஓகேவா சோ இப்போ நான் ரெண்டு பொருள் எடுத்துக்க போறேன் ஒன்னு எலிமெண்ட் இன்னொன்னு காம்பவுண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னா என்ன காம்பவுண்ட்னா என்னன்றதை கிளியர் பண்ணிக்கலாம் எலிமெண்ட் அப்படின்றது என்னது அப்படினா ஒரே டைப் ஆஃப் ஆட்டம் மூலமா உருவாக்கப்பட்ட பொருளை நம்ம எலிமெண்ட் அப்படினு சொல்லுவோம் காம்பவுண்ட்ன்றது என்னன்னு சொல்லுவோம் அப்படினா டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம் எல்லாமே ஒன்னு சேர்ந்து உருவாக்கப்பட்ட பொருளை நம்ம காம்பவுண்ட் அப்படினு சொல்லுவோம் இப்போ பாத்தீங்க அப்படினா ஹைட்ரஜன் அப்படின்றது ஒரு சிங்கிள் ஆட்டம் அத நம்ம எலிமெண்ட் சொல்லிக்கலாம் ஓகேவா ஹைட்ரஜன் கேஸ் H2 அப்படின்றது என்னது ரெண்டு ஆட்டம் ஒன்னு சேர்ந்த ஒரு மாலிக்யூல் அதையும் நம்ம எலிமெண்ட்னு சொல்லிக்கலாம் இதுவே HCl ஹைட்ரஜன் குளோரைடு அப்படின்றத நம்ம எலிமெண்ட் சொல்ல முடியாது ஹைட்ரஜன்ன்றது ஒரு விதமான ஆட்டம் குளோரைன்ன்றது இன்னொரு விதமான ஆட்டம் இது ரெண்டத்தையும் ஒன்னு சேர்த்து உருவாக்கப்பட்ட பொருள் தான் HCl அத நம்ம காம்பவுண்ட் தான் சொல்லணும் ஓகேவா சோ இப்போ எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் இது ரெண்டுமே நீங்க கிளியர் ஆயிட்டீங்க ஓகேவா சோ காம்பவுண்ட் அப்படிங்கற ஒரு பொருளும் எலிமெண்ட் அப்படிங்கற ஒரு பொருளும் எடுத்துக்கறேன் அதாவது டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஆட்டம் மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு பொருளை எடுத்துக்கறேன் அந்த பொருளுக்கு பேரு காம்பவுண்ட் கொடுத்துறேன் ஒரே டைப் ஆஃப் ஆட்டமால உருவாக்கப்பட்ட ஒரு பொருளை எடுத்துக்கறேன் அந்த பொருளோட பேரை நான் இங்க எலிமெண்ட் அப்படினு போடுறேன் ஓகேவா சரியா சோ இப்போ நம்ம கிட்ட ரெண்டு விதமான பொருள் இருக்கு ஓகே சோ இங்க வந்து ஒரு ஆட்டம் இருக்கு ஒரே டைப் ஆஃப் ஆட்டம் இருக்கு அந்த ஆட்டமுக்கு ஜெனரலா நான் ஏ அப்படினு கொடுத்திருக்கேன் சோ இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கலாம் குளோரின் இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் நான் ஜெனரலா ஏனு கொடுத்திருக்கேன் ஒரே விதமான ஆட்டம் இருக்குன்னு ஓகேவா சோ நான் காம்பவுண்டா எடுத்துக்க கூடிய பொருள் பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஆட்டம் ஒன்னு சேர்ந்து தான் அந்த பொருள் உருவாக்கப்பட்டிருக்கு ஓகேவா சோ அந்த ரெண்டு டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஆட்டம் என்ன ஆட்டம் நான் மென்ஷன் பண்ணாம காமனா பி சி அப்படினு கொடுத்திருக்கேன் சோ இங்க ஹைட்ரஜன் இங்க குளோரின் அப்படினோ இருக்கலாம் இங்க வந்து ஜிங்க் இங்கேயும் குளோரின் இருக்கலாம் சோ எந்த ஆட்டம் வேணாலும் இருக்கலாம் ஆனா ரெண்டு வெவ்வேறு ஆட்டம் ஓகேவா அவங்க ஒன்னு சேர்ந்த ஒரு
பொருள் தான் இங்க எடுத்திருக்கேன் நான். சோ அந்த ஆட்டம் என்னன்றத நான் மென்ஷன் பண்ணாம டிஃபரெண்டா நான் உங்களுக்கு ஜெனரலா பிசி அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இப்படி இந்த ரெண்டு பொருளை எடுத்துக்கிட்டோம். இந்த ரெண்டு பொருள்ல நம்ம ஆக்ஷன்ஸ் மேற்கொள்றோம். ஆக்ஷன்ஸ் போட்டோம்னா கண்டிப்பா ரியாக்ஷன் நடக்கும். என்ன ரியாக்ஷன்ஸ் இங்க நடைபெறணும்? சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடைபெறணும். சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்னது? ஒரு பொருள் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா வேற பொருளை வச்சுட்டு ஆல்ரெடி அந்த பொருள் எங்க இருந்ததோ அதே இடத்துல நம்ம எடுக்கக்கூடிய பொருளை போடணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஏவை எடுத்துட்டு போயிட்டு பி அப்படின்ற அந்த இடத்துல எடுத்துட்டு போய் வச்சுட்டு பியை எடுத்துட்டு வந்து ஏ இருக்கிற இடத்துல எடுத்துட்டு போய் நிக்க வச்சிருவேன். ஓகேவா? சோ இப்ப வந்து என்னது, இது இருக்கிற இடத்துல பி புடிச்சுக்கிச்சு, பி இருக்கிற இடத்துல ஏ புடிச்சுக்கிச்சு. சோ என்ன ஆயிடுச்சு? டிஸ்பிளேஸ் ஆயிட்டாங்க. எத்தனை வாட்டி? ஒரு வாட்டி. அதுதான் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்க பாரு, அப்ப எனக்கு வெளியே என்ன வரும் அப்படின்னா, ஏ இங்க வந்துருச்சுன்னா ஏ சி பிளஸ் பி இங்க வந்துருச்சுன்னா பி தனியா நிக்கும் பி. இப்படிதான் எனக்கு கிடைச்சிருக்கு. சோ இப்படியாப்பட்ட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஜென்ரலா ஏபிசின்னு போட்டு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் எலமெண்ட் காம்பவுண்ட் ரெண்டு விதமான பொருள் எடுத்திருக்கேன். என்னோட எலமெண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆட்டம் ஜிங்க், அதை மட்டும் எடுத்திருக்கேன். அது ஒரு பக்கம் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அது காம்பவுண்ட். ஏன்னா ஹைட்ரஜன் வேற, குளோரின் வேற, இது ரெண்டும் சேர்த்து தான் எச்சிஎல்ன்றது கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பொருளை வந்து இன்னொரு பக்கம் நான் வச்சிடுறேன். ஓகேவா? சரியா, புரிஞ்சுச்சா? ஓகே, இப்ப இந்த ரெண்டு பொருளுக்கும் நான் இப்ப ஒரு ஆக்ஷன்ஸ் மேற்கொள்றேன். இப்ப ஒரு ஆக்ஷன் நம்ம அங்க போடும் போது அந்த இடத்துல ரியாக்ஷன்ஸ் நடைபெறும். என்ன ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜிங்க் எடுத்துன்னு போயிட்டு ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல போய் நின்னுடும். அப்ப ஹைட்ரஜன் ஜிங்க் எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல போய் நின்னுடும். அப்ப என்ன ஆகும்? இசட்என் எச் இருக்கிற இடத்துல வந்துருச்சுன்னா இசட்என் சிஎல், இந்த டூ பாத்தீங்கன்னா எச்சுக்கும் சமம் சிஎலுக்கும் சமம். சோ சிஎல் டூ போட்டாச்சு பிளஸ் ஹைட்ரஜன் ஒரு டூ, அந்த டூ வந்து எச்சுக்கும் இருக்குல்ல, சோ அது தனியா வந்து நிக்கணும்னா எச் டூ அப்படின்னு நடந்திருக்கு. சோ இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இதை ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்படிதான் டிஸ்பிளேஸ் பை நடந்து நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க டிஸ்பிளேஸ் பண்றீங்களா, இந்த இதுக்கு பதில் இது, இதுக்கு பதில் இதுன்னு அப்படி டிஸ்பிளேஸ் பண்ணும் போது அப்படிப்பட்ட பொருள் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் டிஸ்பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இசட் என்ன நான் இங்க எடுத்து வந்து சேர்றேன்னா ஜிங்க் குளோரைடுன்றது ஒரு பொருள் இருக்குது, அப்ப நிச்சயமா நான் வந்து இங்க டிஸ்பிளேஸ் பண்ணிடலாம். சப்போஸ் நான் இங்க இசட் என்ன எடுத்துட்டு வந்துட்டு இசட் என் சிஎல்ன்றது ஒண்ணு இல்லைன்னா நம்ம டிஸ்பிளேஸ் பண்ண கூடாது. ஓகேவா? அப்படியாப்பட்ட ரியாக்ஷன்ஸ் நடைபெறாது. நான் ஜிங்க் இங்க எடுத்துட்டு வந்து ஜாயின் பண்ணிருக்கேன்னா சிங்க் குளோரைடு அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அதனால இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. ஓகேவா? ஸோ சம்பந்தமே இல்லாம ஃபர்ஸ்ட் இருக்கிறத எடுத்துட்டு போயிட்டு இது கூட ஜாயின் பண்ணோம், இதை எடுத்துட்டு வந்து ஆல்ரெடி இருக்கிற இடத்துல ஜாயின் பண்ணோன்ற ஒரு ரூலை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்காதீங்க சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா. அப்படி நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு பொருள் இருக்கணும். சோ ஜிங்க் குளோரைடுன்றது ஒரு பொருள் இருக்கு என்கிட்ட, அப்படி இல்லாத பொருளை நிறைய பேர் இங்க ஃபார்ம் பண்ணி போடுவீங்க, அப்படி பண்ண கூடாது, அந்த இடத்துல ரியாக்ஷன்ஸ் நடைபெறாது, நீங்க போட்டுடலாம். புரிஞ்சுச்சா? ஓகே, சோ இததான் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்டோட எக்ஸாம்பிள்ஸா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாப்போம் நம்ம. இப்ப பாருங்க, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, 2NaCl அதாவது சோடியம் குளோரைட் அப்படின்ற ஒரு பொருள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பொருள் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுன்னு சொல்கிறோம். ஏன் காம்பவுண்டுன்னு சொல்கிறோன்னா சோடியம் குளோரைட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம் ஒன்று சேர்த்து உருவாக்கப்பட்ட பொருள். ஸோ காம்பவுண்ட் பிளஸ் எஃப் டூ, எஃப் டூன்றது என்னது? ஃப்ளூரின். அது வந்து என்னது? ஒரு எலமெண்ட். இந்த ரெண்டு பொருளை நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பொருள் மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆக்ஷன்ஸை மேற்கொள்ள போகிறோம். அப்படி நம்ம ஒரு ஆக்ஷன் போட்டோம்னா என்ன ஆகுது? ரியாக்ஷன்ஸ் நடைபெறும். அப்போ என்ன ஆகும் உனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரின் போய் எஃப் ஆண்ட நின்னுடும், எஃப் வந்து குளோரின் இருக்கிற இடத்துல வந்து நின்னுடும். நீ கேட்கலாம் டக்குன்னு, என்ன எண்ணெய் எடுத்துன்னு போயிட்டு எண்ணெய் எடுத்துன்னு போயிட்டு இங்க எஃப் ஆண்ட வைக்கலாமே. ஓகேவா? சோ அண்ட் சிஎல் தனியா வச்சுக்கலாமே, அது எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். ஓகேவா? நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணும் போது அப்படி ஒரு பொருள் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். சோ என்ஏஎஃப் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. சோ நான் அழகா இதை வந்து இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ எய்தர் நீ என்ஏவை எடுத்துன்னு வந்து எஃபோட ஜாயின் பண்ணிட்டு சிஎல் மட்டும் தனியா போட்டுக்கலாம், ஆர் எஃப் எடுத்துன்னு வந்து இங்க ஜாயின் பண்ணிட்டு சிஎல் அப்படி பண்ணிக்கலாம். நான் தயவு செஞ்சு நீங்க வந்து எஃப் எடுத்துன்னு வந்து இங்க போட்டுட்டு எஃப் சிஎல்னு போடாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு பொருளே நம்ம கிட்ட இல்லை. ஸோ டிஸ்பிளேஸ் பண்ணும் போது அப்படி இருக்கான்றத பார்க்கணும். எஃப் சிஎல்ன்றது ஒரு பொருள் கிடையாது. அப்ப டிஸ்பிளேஸ் பண்ணும் போது
நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணும்போது அப்படி ஒரு பொருள் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணணும். என்ன ஒரு ரூல் இந்த ரியாக்ஷன்லனா, ஒரு வாட்டி டிஸ்பிளேஸ் பண்ணா போதும், அதை நீ எப்படி வேணாலும் டிஸ்பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எஃப் எடுத்துட்டு வந்து இங்க போட்டு எஃப்சிஎல்ன்ற ஒரு பொருள் இல்லை விட்டுட்டு சிஎல் எடுத்துன்னு வந்து இப்படி போட்டுட்டு எஃப் இது கூட ஜாயின் பண்ணிடுறோம். அப்ப என்ஏஎஃப் பிளஸ் சிஎல் டூ. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுச்சா? ஓகே, இப்ப என்ஏஎஃப் பிளஸ் சிஎல் டூ இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த எஃப் எடுத்துன்னு போய் இங்க பண்ணிட்டு ஆப்வியஸா நம்ம அதுதான் பண்ணுவோம், கரெக்டா? ஸோ எண்ணெய் கூட சிஎல் ஆட் பண்ணுவோம். ஸோ சோடியம் குளோரைடுன்னு ஒரு பொருள் வந்து இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும்ன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், குளோரினை எடுத்துன்னு வந்து எண்ணெய் கூட நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ இப்ப என்ஏ சிஎல் பிளஸ் எஃப் டூ அப்படின்னும் நம்ம கொடுப்போம், கரெக்டா? ஓகே, இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு ரியாக்ஷன்ல ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நடைபெறும், அது வந்து பாசிபிள், ரெண்டாவது ஒன் வந்து பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்றது நிச்சயமா எல்லாரும் கேட்போம். ஏன்னா என்ஐஎஃப்னு ஒரு பொருள் இருக்கு, என்ஐசிஎல்னும் ஒரு பொருள் இருக்கு, அப்ப நம்ம டிஸ்பிளேஸ் வந்து சிங்கிள் டிஸ்பிளேஸ் பண்ணி தான் உருவாக்கப்பட்டிருக்கும், அதுலயே ஃபர்ஸ்ட் ஒன் பாசிபிள் செகண்ட் ஒன் பாசிபிள் இல்லை அப்படின்ட்டு நிறைய க்வெஸ்சன் அரைஸ் ஆகும். ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அப்படியாப்பட்ட ஒரு பொருள் இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு தான் டிஸ்பிளேஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன், கரெக்டா? இங்க நீ வந்து எஃப்சிஎல்னு போட்டனா அப்படி ஒரு பொருள் இல்லை, ஸோ நான் டிஸ்பிளேஸ் பண்ண மாட்டேன், அதனால நான் என்ஐஎஃப்னு டிஸ்பிளேஸ் பண்ணி போடுறேன். ஸோ அது ஒரு கண்டிஷன் மாதிரி, ரெண்டாவது மூணாவதுன்னு ஒரு மூணு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி ஆஃப் எலமெண்ட், நான் டிஸ்பிளேஸ் பண்ண போறேன்னா அந்த எலமெண்டோட ஆக்டிவிட்டியை பார்ப்பேன், அதாவது ஒவ்வொரு ஆட்டமோட ஆக்டிவிட்டியும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அது எப்படி ஆக்டிவா இருக்கா, லெஸ் ஆக்டிவா இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பீரியாடிக் பொசிஷன் ஆஃப் எலமெண்ட். ஸோ இப்போ நான் டிஸ்பிளேஸ் பண்ண போறேன்னா, இப்போ நான் வந்து இந்த பொருள் இருக்கிற இடத்துல நான் இதை எடுத்துட்டு வந்து நிரப்புறேன் அப்படின்னா, இது ரெண்டுத்தோட ப்ராப்பர்ட்டி எனக்கு தெரியணும். ஓகேவா? சும்மா நான் வந்து இதை எடுத்துட்டு வந்து இங்கே வச்சுட்டு இதை வந்து அங்கே வச்சுட்டேன்னா அங்கே வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அப்ப நான் இப்படி மாத்தக்கூடிய இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கும் ப்ராப்பர்ட்டி பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, ஒரு பொருளை அவங்க உருவாக்கப்படுவாங்களா டிஸ்பிளேஸ் பண்ணும் போதுன்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ ரெண்டாவது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி ஆஃப் எலமெண்ட். ஸோ அந்த எலமெண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கா, இது ஆக்டிவா இருக்கா, இல்லை இது ஆக்டிவா இருக்கா அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் இவங்களோட பீரியாடிக் பொசிஷன் ஆஃப் த எலமெண்ட். ஸோ ஒரு ஆட்டமுக்கும் ஒவ்வொரு பொசிஷன் பீரியாடிக் டேபிள்ல இருக்கு, அது என்ன அப்படின்றதும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் இருக்கு, இந்த மாதிரி பொருளா இருக்கான்றத பார்ப்போம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிட்ட ரெண்டு மூணாவது கண்டிஷன் இருக்கு, இதை பார்க்கலாம். ஆக்டிவிட்டி ஆஃப் எலமெண்ட் இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூரின் இஸ் மோர் ஆக்டிவ், குளோரின் இஸ் லெஸ் ஆக்டிவ். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா உங்களோட பீரியாடிக் டேபிளில் ஃபர்ஸ்ட் வந்துடும், அப்பர் பொசிஷன்ல இருக்கும். குளோரின் வந்து உனக்கு ஃப்ளூரினுக்கு கீழே தான் இருக்கும். ஓகேவா? அப்ப ஃப்ளூரின் வேற ரொம்ப ஆக்டிவா இருக்கு. அப்ப ஃப்ளூரின் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இடத்துல நான் குளோரினை எடுத்துன்னு போய் நிரப்புறேன்னா, ஃப்ளூரினை விட குளோரினுக்கு கொஞ்சம் ஆக்டிவ்னஸ் அதிகமா இருந்தா தான் அந்த இடத்துல அதை ஆக்கியபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க குளோரின் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினை விட ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப ஃப்ளூரின் இருக்கிற இடத்த நான் எடுத்துட்டு அங்கே குளோரினை போட்டேன்னா அங்க ரியாக்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. புரிஞ்சிச்சா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு இடத்துல எடுத்துன்னு போயிட்டு ஒரு எலமெண்ட்டை நம்ம போடுறோன்னா, ஆல்ரெடி இருந்த எலமெண்ட்டை விட நான் இப்போ போடக்கூடிய எலமெண்ட் வந்து ரொம்ப சக்தியாக இருந்தால் தான் அங்கே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நான் போடக்கூடிய எலமெண்ட் இருந்த எலமெண்ட்டை விட ரொம்ப வீக்குன்னா அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. அதே தான் இங்கே ஃப்ளூரினை விட குளோரின் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவ், கம்மி. அது மட்டும் இல்லாமல் அது கீழ் பொசிஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இதை எடுத்துகிட்டு போய் ஃப்ளோரின் இருக்கிற இடத்துல நிரப்பினாலும் அந்த இடத்துல எந்த வித ரியாக்ஷன்ஸும் நடைபெறாது. அதனால தான் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதுவே நீ மேல பாரு, குளோரின் இருக்கிற இடத்துல நான் ஃப்ளூரினை போடலாம், ஏன்னா குளோரின் கொஞ்சம் வீக் தான், அதை விட நம்ம ஸ்ட்ராங்கானது அங்கே போட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? ஸோ ரியாக்ஷன்ஸ் அங்கே நடைபெறும், பட் வீக்கானதை போட்டால் ரியாக்ஷன்ஸ் நடைபெறாது. ஓகேவா? ஸோ புரிஞ்சிச்சா? ஓகே, ஸோ உங்க ரீடர்ல வந்து கொடுத்துருப்பாங்க எந்தெந்த எலமெண்ட் எல்லாம் ஆக்டிவ் கம்மியா இருக்கு, எதெல்லாம் அதிகமா இருக்குன்ட்டு, லீஸ்ட் ஆக்டிவ்ல இருந்து மோஸ்ட் ஆக்டிவ் வரையும் ஒரு சில எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எலமெண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, ரீடர்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்
மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்மளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எதுக்குமே இல்லை, ரீடரில் ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிரகாரம் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு எல்லா எலமெண்ட்டையும் அப்படி லைனாக எழுதிக்கோங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, மேலே லெஸ் ஆக்டிவ்லேருந்து ஐ ஆக்டிவ் வருவீங்க. எப்போவுமே ரேங்க் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருந்து தான் மேலே போவோம். அதே மாதிரி லெஸ் ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா லெஸ் டு மோஸ்ட் ஆக்டிவ், ஓகேவா? ஸோ லாஸ்ட் வந்து இருக்கிறதெல்லாம் லெஸ் ஆக்டிவ், மேலே போக 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 மோஸ்ட் ஆக்டிவ், ஆக்டிவ் நிறைய இருக்குது அப்படின்றது. ஸோ இதை கொடுத்துட்டு உங்கள் ரீடரில் ஒரு க்வெஸ்சன் வேற கேட்டிருப்பாங்க, which metal displaces hydrogen gas from HCl? இப்போ வந்து இந்த HCl இருந்து ஹைட்ரஜன் கிளாஸை நான் வந்து ஒரு மெட்டலால் டிஸ்பிளேஸ் பண்ண போகிறேன். ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு இன்னொரு மெட்டல் அங்கே போட போகிறேன். ஓகே, ஸோ எந்த மெட்டல் பொருந்தோன்னு கேட்குறாங்க. ஜிங்க் பொருந்துமா, சில்வர் பொருந்துமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு பொருள் உருவாக்கப்படுமா இந்த மெட்டலை போட்டால் அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாரு, ZnCl ஜிங்க் குளோரைடு இருக்குது, AgCl சில்வர் குளோரைடு அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மெட்டலை போட்டாலும் ஒரு பொருள் வந்து உருவாக்கப்படும். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் முடிஞ்சிடுச்சு. நம்மளோட ரெண்டாவது கண்டிஷன் என்ன, ஆக்டிவிட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த எலமெண்ட்டோட ஆக்டிவாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஜிங்கோட ஆக்டிவாக பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவ், ஹைட்ரஜனை விட ஜிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவ். அதாவது இருக்க 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 ஆக்டிவ்னஸ் ஏறிக்கிட்டே போவோம். ஸோ சில்வர் கம்மி, ஹைட்ரஜன் வந்து சில்வரை விட அதிகம், ஹைட்ரஜனை விட ஜிங்க் அதிகம், ஓகேவா? ஸோ ஜிங்க் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவ் ஹைட்ரஜனை விட. சில்வர் பாரு, ஹைட்ரஜனை விட சில்வர் வந்து ரொம்ப கம்மியான ஆக்டிவ் தான். இப்போ ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல நான் சில்வரை போட்டேன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது, ஏன்னா ஹைட்ரஜனை விட சில்வர் வந்து ரொம்ப ஆக்டிவ், கம்மியாக இருக்கு. அப்போ நான் அதை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல போட்டால் ரியாக்ஷன் ஒர்க் அவுட் ஆகாது. பட் ஹைட்ரஜனை விட ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க். ஸோ ஜிங்க் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்றதுனால அந்த இடத்துல நான் ஜிங்கை போட்டுட்டேன்னா என்ன ஆகும், எனக்கு அங்கே ரியாக்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? ஸோ புரிஞ்சிச்சா உங்களுக்கு கிளியரா? ஸோ சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு எலமெண்ட் இருக்கிற இடத்துல இன்னொரு ஒரு எலமெண்ட்டை வச்சுட்டு அது ஆல்ரெடி இருந்த இடத்துல நம்ம எடுத்து வெளியே எடுத்த எலமெண்ட்டை எடுத்து போய் போடுறோம். ஸோ இதுதான் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ சாதாரணமாக நம்ம அப்படியே இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ நிறைய ரூல் இருக்கு, மூணு ரூல் முக்கியமாக நம்ம பார்க்கணும். நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணும் போது ஒரு பொருள் உருவாக்கப்படுமா அப்படின்றத பார்க்கணும். சம்மந்தமே இல்லாமல் ஜஸ்ட் டிஸ்பிளேஸ் மட்டும் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அண்ட் செகண்ட் வந்து அப்படி டிஸ்பிளேஸ் பண்ணும்போது எது ஆக்டிவாக இருக்குது, கம்மியான ஆக்டிவாக இருந்ததுன்னா அந்த இடத்துல வராது. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். அண்ட் அதோட பீரியோடிக் பொசிஷனையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ எது ஃபஸ்ட் இருக்கு, எது லாஸ்ட் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷனாக கொடுத்தா மட்டும்தான் அது சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஆகும். புரிஞ்சுதான்?